உரையாற்றிச் சென்றிருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவராக திரு சுப்பராயன் அவர்களே, உரையாற்றி இருக்கிற நமது கட்சியின் செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களே, அரசியல் தலைவர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களே, மத்திய குழு உறுப்பினராக திரு ஏபிபி அவர்களே, மேலவையாக இருக்கிற தலைவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, நம்முடைய நாட்டிலே நிறைய உரிமைகள் இருக்கின்றன. உரிமைகள் இருப்பதாக எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த உரிமைகள் எல்லாம் நாம் பயன்படுத்தத்தக்கதால், அனுபவிக்கத்தக்கதால், துய்த்து உணரக்கூடியதால், இல்லாமல் போனால் அந்த உரிமையால் எந்த பலனும் இல்லை. உதாரணமாக நீங்கள் இந்தியாவிலே எங்கு வேண்டுமானாலும் சொத்து வாங்கிக் கொள்ளலாம். சிம்லாவிலே ஒரு பங்களா வாங்கிக் கொள்ளலாம், ஊட்டியிலே ஒரு 10 ஏக்கர் நிலம் வாங்கிக் கொள்ளலாம், இமாச்சல பிரதேசத்திலே நீங்கள் ஆப்பிள் தோட்டம் வாங்கிக் கொள்ளலாம், எங்கு வேண்டுமானாலும் என்ன சொத்து வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம். உரிமை இருக்கிறது. அவன் வாங்குவதற்கு பக்தும் கிடையாது, கிட்டும் கிடையாது. ஆகவே அந்த உரிமையால் எந்த பயனும் கிடையாது. இப்போது வேலை செய்ய கேட்கிற உரிமை உங்களுக்கு இருக்கிறது, ஆனால் வேலை கிடைக்காது. படித்தால் வேலைக்கு போகலாம், ஆனால் வேலை கிடைக்காது. ஒவ்வொரு உரிமையாக இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த எந்த உரிமையும் உங்களால் அனுபவிக்க முடியாது. அனுபவிப்பதற்கு வாய்ப்புள்ள சில உரிமை பேச்சுரிமை, எழுத்துரிமை. விலையேறி போனால் விலையேறிவிட்டது என்று கட்டலாம், அல்லது விலையேறிவிட்டது என்று ஒரு பென்சிலை எழுதி எங்காவது ஒட்டலாம். நாலு வார்த்தை ஒரு துண்டு பிரசாரம் எழுதி அதை 10 பேருக்கு தரலாம். ஒரு பத்திரிகையை எழுதலாம், மற்றவரை எழுதலாம். ஏறி எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று கேட்பதற்கான உரிமை, தாழுங்கள் என்று கோருவதற்கான உரிமை, எல்லோருடைய உணர்வுகளையும் அரசு புரிந்து கொள்ளாது என்பதால் தான் இந்த போராட்டத்தின் வழியால் மக்கள் ஒன்றுபட்டு தங்களுடைய உணர்வை கூட்டாய் வெளிப்படுத்துகிறார்கள். அப்படி வெளிப்படுத்தாத தருணங்களில் ஆட்சியாளர்களுக்கு அது புரியாது. அதனால் இந்த உரிமை இருக்கிறது. இந்த உரிமையே போராடி பெற்ற உரிமைகள் தான். இப்போது சேலம் பசுமை வழிச்சாலை எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் எடப்பாடி பழனிசாமி சொன்னார், 90% விவசாயிகள் நிலத்தை தருவதற்கு சம்மதித்து விட்டார்கள், சொல்ல போனால் கொடுத்தே விட்டார்கள் என்று அவர் அறிவித்தார். இப்போது நம்மை நடைப்பயணம் போக அனுமதித்தால் கிராமம் கிராமமாக இந்த திட்டத்தை ஏற்கிறார்களா இல்லையா என்பதை நாம் பிரச்சாரம் செய்து அதற்கு பிறகு நாம் ஒரு போராட்டத்தை அறிவித்தால் எத்தனை சதவீத விவசாயிகள் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள் என்று எடப்பாடிக்கு தெரியும். யாரும் சாலைக்கே வரக்கூடாது, போராடவே கூடாது, துண்டு பிரசுரம் கொடுக்கக்கூடாது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நம்முடைய தலைவர்கள் இங்கே சாலைக்கு நிலமெடுக்க கண் கொடுக்கிறார்களே, அதை போய் பார்க்கலாம் என்று மாவட்ட செயலாளர் போனார், விவசாய சங்க தலைவர் தமிழ்நாராயணன் போனார், 3 பேர் 4 பேர் ஒன்றாக போனார்கள். அவ்வளவுதான். அவர்கள் போக வேண்டிய இடத்திற்கு 6 கிலோமீட்டருக்கு முன்பேயே ஒரு கூட்டுச்சாலையில் எங்கே போகிறீர்கள் என்று கேட்டு நிலம் எடுக்கிறார்களே, அதை பார்க்க போகிறோம், அங்கே போகக்கூடாது, ஏன் போகக்கூடாது கேள்வியா கேட்கிறாய், கைது, உள்ளே வைத்து விட்டார். 6 கிலோமீட்டருக்கு முன்னமேயே இது காஞ்சிபுரம் பரிசா சொல்லிட்டே போகலாம். கலெக்டர் உத்தரவா போட்டார். என்ன உத்தரவு போட்டா தெரியுமா? இந்த பகுதிக்கு வெளி மாவட்டத்திலிருந்து எவ்வளவு வரக்கூடாது, வந்தால் கைது செய்யப்படுவீர்கள். ஒண்ணு எழுத்துப்பூர்வமாக சுற்றி அறிக்கையை அறிந்து சொன்னார், நீங்க வரக்கூடிய வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும். என்ன மாறு எங்களை நிலத்தை எடுக்கக்கூடாது என்று சொல்வதற்கான உரிமையை கொடுத்து அவர்களை திரட்டுவதற்கான வாய்ப்பை மறுத்து யாருமே சாலைக்கே வரக்கூடாது என்றெல்லாம் நீங்கள் தடுப்பு போட்டுவிட்ட பிறகு எப்படி சொல்லுவீர்கள்? 92% 90% ஒத்துக்கொண்டார்கள் என்று. ஆகவே இந்த உரிமையை மறுப்பதை எதற்கு என்றால் உண்மையை மறைப்பதற்கு, அவர் விரும்பியதை விரும்பியபடி நிறைவேற்றுவதற்கு, குறைந்தபட்ச எதிர்ப்புகளை கூட தடுப்பதற்கு. இப்ப நீங்க நம்முடைய நாட்டின் உரிமை என்று நீங்கள் பார்த்தால், இப்ப நேற்று உங்களுக்கு தெரியும் முந்தாராள்
2,5,00,000 கோடி ரூபாய் பங்கு மார்க்கெட்டில் இழப்பு. இப்ப 2,00,000 கோடி உடனே நினைச்சிருக்கீங்க, 2,00,000 கோடி ரூபாய் காணாம போச்சாங்க பங்கு மார்க்கெட்ல. அதே மாதிரி ஆவியான இன்னொரு நாளே வச்சு பாத்தீங்கன்னா பங்கு மார்க்கெட்டில் எழுச்சி, எல்லா பங்கும் உயர்ந்து விட்டது. அப்படின்னா ஒரு 2,00,000 கோடி வந்துருச்சுன்னு அர்த்தம். அது எங்க போச்சு, அது எங்க வந்தது தெரியுது. குற்றாளிகள் ஆட்சியாளர்கள் தொழிற்சங்கத்தின் அது ஒரு பக்கம். இந்த உரிமைகளை அனுமதிப்பதற்கான முயற்சியை நாம் மீண்டு கொடுக்கிற போது அரசாங்கத்தின் பல கொள்கைகள் நம்மை பல வகைகளிலே அடித்துக் கொடுக்கிறது. இப்படி டெய்லி நம்முடைய தகவல் என்ன, ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி அடைகிறது. வீழ்ச்சி அடைகிறது என்ன, டாலருக்கு எதிராக ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி அடைகிறது. இப்போ நேற்று தங்கத்தின் விலை இவ்வளவு 20,000 ரூபாய், இன்னைக்கு தங்கத்தின் விலை 22,000 ரூபாய். நீங்க என்ன சொல்லுவீங்க, ஏற்பாடு உலகளவிலும் பல நாடுகளுக்கு எதிராக நாடுகளின் உரிமைகள் பறிக்கப்படுகிறார்கள். ஒன்று இது அமெரிக்கா தன்னுடைய ஆதிபத்திய உரிமையை வைத்துக் கொண்டு அவர்கள் பறிக்கிறார்கள். டாலரை பயன்படுத்த மாட்டேன் என்று சொன்னதுதான் சதாம் ஹுசேன் செய்த குற்றம். அந்த நாடு அழிக்கப்பட்டது, அவன் கொலை செய்யப்பட்டான். இப்போது ஈரான், ஈரானுக்கு என்ன, அதுதான் உலகளவிலும் சரி எங்கும் சரி உரிமை என்பதை அவர்கள் பயன்படுத்துகிற விதம், அவர்கள் கையாளுகிற விதம், எந்த நாடும் அமெரிக்காவுக்கு எதிராக, மற்றவர்களுக்கு எதிராக, மற்ற வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கு எதிராக, என் நாடு என் தேசம் என்ன ஆதிபத்திய உரிமை என்று பேச இயலாது. ரூபாய் மதிப்பு குறைந்து கொண்டே வருகிற காரணத்தினால் நமக்கு ஏற்படுகிற இழப்பு, அமெரிக்கா ஒரு உற்பத்தி பெருக்காமல் எதுவும் செய்யாமல் உலகத்தில் இப்போது அவருடைய சொத்து மதிப்பு உயர்ந்து விட்டது. எவ்வளவு டாலர் கையில் இருக்கோ அதற்கு ஏற்ப மற்ற நாட்டு நாணயங்கள் அனாரோக்கியமாகிவிட்டது. கடன் குறைந்துவிடும், பணமாக கடன் வாங்கினான், இப்ப ரூபாய் மதிப்பே கடனை அடைக்கிறான். இப்படி அமெரிக்கா இன்றைக்கு சீனாவுக்கு எதிராக செய்து கொண்டிருப்பது உலக நாடுகளிலும் அதுதான் நடக்கிறது, நாட்டிலும் அதுதான் நடக்கிறது. மோடி செய்வது நம்முடைய ரூபாய் மதிப்பு மதிப்பு உரிமையை காப்பாற்றினார். ரூபாய் மதிப்பில் உங்க பணத்தை
அப்படி சொன்னாரு. ரைட், அந்த பணத்தை சொன்னபடி கொடுக்கணுமா வேண்டாமா? மாற்று ஏற்பாடு செய்யாமல் எவனாவது உங்க வீட்டுல வெள்ளை அடிக்கணும்னு வைங்களேன், உங்க நாட்டாளி, உங்க டேபிள், உங்க பாய், உங்க மெத்தை, உங்க தலையடி, உங்க பட்ட பாத்திரம் தூக்கி வெளியே வைக்காம வெள்ளை அடிப்பீங்களா? மோடி வெள்ளை அடிக்கிற முடிவு எடுத்தாரு, எல்லா குண்டியா இருக்கு வெள்ளை அடிக்கிறாரு. ஏற்பாடு செய்யாமல் ரூபாய் முடிவு வாங்குவோம் அந்த விலைக்கு வாங்க வைக்கிற பொறுப்பு அரசு கேட்டு சொல்லுகிற உரிமை விவசாயிக்கு இருக்கா? ஒரு தொழிலாளிக்கு நான் உங்க வேலை செய்யறதா இவ்வளவு கூலி கூண்டா இல்ல சொல்ல இல்ல நீ கொடுக்கல அப்படின்னா நான் நாளைக்கு வரமாட்டேன்னு சொல்ற உரிமை உங்களுக்கு இருக்கா? உரிமை இருக்கு, வாய்ப்பு இருக்கா? எதுவும் இல்லை. ஆகவே இன்றைக்கு நம்முடைய எல்லா தரப்பு மக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ரொம்ப சாதாரணமான உரிமை, வேலை செய்யும் உரிமை, சாப்பிடும் உரிமை, இதெல்லாம் ரொம்ப வலுவான நல்ல உரிமைகள். அந்த உரிமை எதுவும் நமக்கு இல்லை, எழுத்துல இருக்க அனுபவிக்க முடியாது. இதெல்லாம் ஏஆர்டி இருக்கிற கேட்கிற உரிமை தான் கேட்கிற பேச்சுரிமை. இப்ப அதுலேயும் மோடி கை வைக்கிறார் என்பதுதான் பிரச்சனை. மிக சாதாரண உரிமைகளையும் கை வைக்கிறார். இருக்காங்க நீங்க, நீங்க வந்து 13 பேரை நீங்க சுட்டு கொண்ட பிறகுதான் எடப்பாடிக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி இந்த ஆலையை போட வேண்டும் என்பது தெரியும். அவரை கண்ட அப்பதான் திறக்கும் அப்படின்னா எத்தனை பேர் சாவது உங்க கண்ணை தோக்கிறதுக்கு? இரவெடுத்த கண்ண எது உங்களுக்கு தெரியாது. 20 ஆண்டுகளுக்கு மக்கள் போராடினார்கள். 20 ஆண்டுகள் இதை விட மக்கள் பொறுமையாக இருக்க முடியுமா? இதை விட மக்கள் பொறுப்பாக இருக்க முடியுமா? 20 வருடம் எங்களுக்கு மாற்று செல், எங்களுக்கு மாற்று ஏற்பாடு செல் போராடினார்கள். அங்க வந்து 5000 பேர் அவர்கள் கையிலே ஒருவர் கையிலாவது குடியிருந்தால் சொல்ல முடியுமா? தடி இருந்தால் சொல்ல முடியுமா? எழுந்து சுட்ட வாசல் கட்சிக்காரர்கள் ஒரு 100 கொடியை கொண்டு போனார்கள். அந்த கூட்டத்தில் வந்து சொன்னார்கள், போட வேண்டாம் போல, கொடி நீங்க அங்க வச்சிருங்க, நாங்க கொடி இல்லாமலே போவோம், எல்லாரும் ஒன்னா போவோம் சொன்னார்கள். கொடியை மறைச்சு இத்தனை மாசத்துக்கு போனார். ஒருத்த கையில ஒரு தடி கடன் கேளுங்க, பிரகடனத்துக்கு பயிற்சி உரிமையே இவருக்கு யார் கொடுத்தார்கள்? நான் முழு பட்டியல் இடத்தேவையில்லை. ஆனால் இன்றைக்கு கைது என்பது முதலாளிகள் வந்து அவிழ்த்துவிட்ட நாய் மாதிரி அடையாளம். எல்லா கருப்பு பணக்காரர்களும் கள்ள பணக்காரர்களும் இயற்கையை சூறையாடக்கூடிய கயவாளிகளும் ரவுடிகளும் அத்தனை பேரும் அவிழ்த்து விட்டதை போல இன்றைக்கு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். தலைவருடைய வீட்டுக்கு திருச்சி வீடு இருக்கு, எமகாட்டப்படியில. அந்த வீட்டுக்கு போய் 6 ரவுடிகள் அவருடைய அம்மாவையும் அண்ணனையும் மிரட்டி இருக்கிறார். உன் பையன் வேலை நிறுத்தம் பண்றான், குடும்பத்தை அழிச்சிருவோம். எங்க இருக்கிறது நமக்கு தெரியல. ஏராளமாக இந்த விசாரணை இல்லாமல் கைது செய்து உள்ளே வைப்பது எங்க அந்த தேச பாதுகாப்பு சட்டம்? வெள்ளக்கார உபயோகப்படுத்துற சட்டம் தான், வெள்ளக்கார பயன்படுத்துற உத்திகள் தான். அதை மீறித்தான் எண்ணற்ற போராட்டங்கள் வெடித்தன, அவனும் ஓடினான். ஆகவே இந்த ஆட்சியாளர்கள் குறைந்தபட்சம்
மக்களுடைய குறைகளை எடுத்துச் சொல்வதற்குள்ள வாய்ப்பை மறுக்காதீர்கள் என்பது மட்டும்தான் இப்போது நாம் கேட்பது. இந்த கருத்துவினையை மறுப்பதற்கு அவர்கள் பயன்படுத்தக்கூடியது நேரடியாகவே கொலை செய்கிறார். ஐந்து பேரை கொன்றார்கள், ஐந்து முக்கியமான தலைவர்களை மக்களவர்களை கொன்றார்கள். ஆனால் யாருக்கு பதவி உயர்வு? 2000 வருடத்திற்கு முன்னாலே இந்தியாவிலே விமானம் இருந்தது என்று சொன்னால் அவர் விஞ்ஞானி என்றான். இது என்ன விஞ்ஞானி? ஏன் பொய் சொல்லுங்க, அவங்க சுற்றுறோம் பசுவுக்காக மனிதனை கொள்ளலாமா? ஆக இன்றைக்கு ஏராளமாக இப்படி அவர்கள் தொடுத்துக் கொண்டிருக்கிற இந்த தாக்குதல்கள் இனிமேல் பழைய முறையில் ஆள முடியாது. ஏற்கனவே இருந்ததை போல் மக்கள் தொடர்ந்து ஏமாற மாட்டார்கள். இந்த 5 ஆண்டுகளிலே பிஜேபியின் ஆட்சியிலே நொட்டு போய் பிஜேபியின் ஆட்சியிலே எல்லாவற்றையும் இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதால் ஏமாற்றமடைந்து அதனால் இன்றைக்கு கொதித்து கொந்தளித்து அப்படி இருக்கிற அந்த மக்கள் போராடுவார்கள் என்று எதிர்பார்த்து இந்த தாக்குதலை இன்றைக்கு அவர்கள் தீவிரப்படுத்துகிறார்கள். அதனால்தான் இந்த உரிமைகளை கைவிக்கிறார்கள். ஆகவே நாம் நம்முடைய போராட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டும். எங்கு பார்த்தாலும் போராட்டம், நாடும் நகரமும் ஆலைகளும் சாலைகளும் கிராமங்களும் அத்தனையும் போராட்ட தளங்களாக மாற்றப்பட்டால் ஒழிய இந்த நாட்டில் இந்த மோடி கும்பலை நாம் முடிக்க முடியாது. என்ன பாசிசம், என்ன ஆணவம், என்ன திமிர்! என்னைக்காவது மோடி நாயக்கொண்டு பார்லிமெண்ட் பேசியிருக்காரா? அவர் செய்தி செய்தி எதையா மாறிட்டு இருக்கிறாரா? ஒன்றுகிறேன் அதாவது வாயை திறக்கிறதே ஒரு விஷயம், அதாவது சரின்னு சொல்லவே மாட்டார். எதுக்கும் சரின்னு உண்மை ஒரு வலின்னா சரின்பார் ஜேட்லி அண்ணா வரி இல்லை போடு. ஏன்னா பெட்ரோலுக்கு இந்த 4 வருஷத்துல 11 முறையா வரி போடுறீங்க. பெட்ரோலுக்கு டீசல் 11 முறை வரி உலகத்தில் எந்த நாட்டில் இருக்கு? ஒன்று வரிபோட்டு உள்நாட்டை கொள்ளையடிப்பது என்பது இன்னொரு. இது உள்நாட்டு கொள்ளை. இந்த கொள்ளையை நடத்தக்கூடிய இந்த மோடி ஆட்சியை நாம் தூக்கி எறிய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதுதான் நாம் நிறைவேற்ற வேண்டும். கருத்துரிமையை எந்த காரணத்தை முன்னிட்டோம்? பேச்சுரிமையோ எழுத்துரிமை இது போன்ற உரிமைகளை எந்த காரணத்தை முன்னிட்டோம்? நாம் ஒன்று விடும் உரிமையை கூட்டாக நம்முடைய கோரிக்கையை வலியுறுத்தும் உரிமையை எதற்காகவும் விட்டுத்தர முடியாது என்று மக்கள் நின்றாக வேண்டும். அதை முன்னெடுக்கக்கூடிய இயக்கமாக இடதுசாரிகள் இதை நாம் முன்னெடுத்திருக்கிறோம். ஆகவே நமக்கு எல்லா வாய்ப்பும் எல்லா உரிமையும் இருந்தாலும் கூட ஆட்சியாளர்கள் சட்டத்தை உரிமை இருந்தும் ஆட்சியாளர்கள் தலையிடுகிறார்கள். பாரதிதாசன் சொன்னார், குன்றுபோல் அன்னம் குவித்திருக்குது என்னது வந்து மதிக்குதடி மன்னவனின் கூறுவாலும் வண்ணமுடி செல்வார்கள் என்று பாரதிதாசன் பாடினார். குன்றுபோல் அன்னம் உரிமை யாராலும் இருக்கிறது, ஆனால் மன்னவனின் கூர்வாலும் வண்ணமுடி செல்வாக்கும் வந்து வலிக்கிறது. ஆகவே மன்னவனை கோட்டையை கொத்தளத்தை அவர்கள் ஆட்சி அனைத்தையும் தூக்கி எறிகிற வலுவான ஒன்றுபட்ட போராட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும். அதற்காக நாம் ஆயத்தமாக என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி குறித்துக் கொள்கிறார்.